ஜிகில் செய்யும் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஹாய் டு ஆல் ஜிகிலர்ஸ். நான் ஜே கே ஃப்ரம் ஜிகில். பூச்சிக்கொடினால் ஏற்படுற நோய்கள் கிட்டேருந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக் கொள்றதுக்காக உபயோகிக்கிற ஒரு பொருள் தான் இன்செக்ட் ரெபலண்ட், அதாவது பூச்சி விரட்டின்னு சொல்லலாம். இந்த பூச்சி விரட்டி அதாவது இன்செக்ட் ரெபலண்ட்டை நம்ம தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ட்ரைபல் பீப்புளிருந்து நம்ம முன்னோர்கள் வரையும் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா அவங்க ஆல் அவுட்டு, குட் நைட்டு, கொசு பேட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது ட்ரைபல் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா சேது அந்த களிமண் சேரை வந்து உடம்புல பூசிக்கிறதா இருக்கட்டும், பச்சை இலைகள் சிலது இன்செக்ட் ரெபலண்ட்டாக யூஸ் ஆகிற பச்சை இலைகளை அவங்க உடம்புல பூசிக்கிறது அந்த மாதிரி மெத்தட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள்லாம் வேப்ப இலை அதெல்லாம் போட்டு புகை போடுறது இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து டெவலப் ஆகி தான் நம்மளுக்கு இந்த இப்போ வந்து நிறைய வகையான இன்செக்ட் ரெப்பலண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதில் நான் இப்போ இந்த வீடியோவில் ஜென்ரலாக இன்செக்ட் ரெப்பலண்ட்னா என்னென்னும் அதுவும் இல்லாமல் மஸ்கிட்டோ காயில் அதாவது கொசு ஒத்தி இருக்கு இல்லைங்களா, அது எப்படி உருவாச்சுன்ற வரலாறு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வாழ்கிற இடங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான பூச்சி வகைகள் இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ், அதோடய பைட்ஸ்க்கு ஏற்படுற எஃபெக்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொன்றுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இன்செக்ட் ரெப்பலண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம மேக்ஸிமம் பாதிக்கப்படுறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பைட்ஸ்னால ஏற்படுற டிசீசஸ்னால தான். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். யூஎஸில் இருக்கிற சிடிசி அதாவது சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அப்படின்ற இடத்துல மஸ்கிட்டோ பார்ன் டிசீசஸ் கிட்டேருந்து மக்களை பாதுகாக்கிறது குறித்து நடந்த ரிசர்ச்சின் படி அவங்க சில மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்ஸ் எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை மக்களுக்கு யூஸ் பண்ண ரெக்கமெண்டும் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட், பிக்கரிடின், இக்காரிடின், ஆயில் ஆஃப் லெமன் யூகலிப்டஸ், அண்டு இத்தைல் பியூட்டைல் அசிடைல் அமினோப்ரோபனைட். இந்த பேர் பெருசாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்ஸையும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட், அதாவது என்கமாயன் டை ஈத்தைல் எம் துரு அமைட் அப்படின்றது இதோட ஐயூ பேக் நேம். ஓகேங்களா, ஏன் இதை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டெங்கு மெயினாக யூஸ் காஸ் பண்ணுற ஏடிஸ் கொசுகிட்டேருந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கா இது அப்படின்றதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் மற்ற மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது லாங் லாஸ்டிங்காகவும் ரொம்ப எஃபெக்டிவ்னஸ் காட்டுறதுனால தான் இந்த டீட்டை வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் சிட்ரனல்லா அப்படின்ற ஒரு பிளான் கிட்டேருந்து இருக்கிற ஆயிலையும் நீம்லேருந்து எடுக்கிற ஆயிலையும் இன்செக்ட் ரெப்பலண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீம் ஆயில் அதாவது வேப்ப எண்ணெயை அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் கொசுக்கடியிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக மேலே பூசிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்றது வரலாறுலேயே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம், ஆனால் அவங்க இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது ரொம்பவே ஃபன்னான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் சவுண்ட் ப்ரொடக்ஷனால் கூட மஸ்கிட்டோஸை ரெப்பல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. இந்த ஆராய்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஆடியபுள் ஹை ஃப்ரீக்குவன்சி சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் மஸ்கிட்டோஸை வந்து ஈஸியாக ரெப்பல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி நடந்துச்சு. இந்த ஆராய்ச்சி வந்து மஸ்கிட்டோஸ்க்கு எதிராக அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, எந்தவித அதிகமான பாதிப்பும் தரலை அப்படின்றதுனால இந்த ஆராய்ச்சி வந்து கைவிட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரைக்கும் பல ஆராய்ச்சிகள் நடக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ்க்கு எதிராக எந்தவித ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் பாதிப்புகளும் மனுஷங்களுக்கு ஏற்படாமல் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நடந்துகிட்ருக்கு. மஸ்கிட்டோ காயில் கொசுவத்தின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த மஸ்கிட்டோ காயில் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிரேத்திரம் அப்படின்ற ஒரு பிளான்டோடைய பார்ட்ஸ்லேருந்து பவுட்ரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த பவுட்ரை வந்து ட்ரை பேஸ்ட் ஆக்கி அதிலிருந்து தான் இந்த மஸ்கிட்டோ காயிலை தயாரிக்கிறாங்க. இந்த மஸ்கிட்டோ காயிலாக உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த பயிரேத்திரம் அப்படின்ற ஒரு பிளான்ட்டை இன்செக்டிசைடாக வந்து யூரோப்லேயும் பெர்சியா நாடுகள்லேயும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம வாழ்கிற ப்ரெசன்ட் வேர்ல்டில் கூட ஏஷியா, ஆப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, கெனடா, ஆஸ்திரேலியா மற்றும் பல நாடுகளில் வந்து இன்னமும் இந்த மஸ்கிட்டோ காயில்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பயிரேத்திரம் பிளான்ட்டை மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் வந்து இதை மஸ்கிட்டோ காயிலாக டெவலப் பண்ணுறாரு. இதை பண்ணவர் பேர் என்னென்னா இச்சாரியோ இயம்மா. இவர் ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் இவர் முதல்ல இந்த மஸ்கிட்டோ காயில் எப்படி தயாரித்தார்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிரேத்திரம் பவுடர்னு சொன்ன இல்லைங்களா, அதை வந்து சா டஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணி இன்சென்ட் ஸ்டிக்ஸாக வந்து தயாரிச்சிருக்காரு. இந்த இன்சென்ட் ஸ்டிக்ஸ்னால் கிட்டத்தட்ட ஊதுபத்தி மாதிரி வாசனை தரக்கூடிய புகை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டிக்ஸ் வந்து 40 நிமிஷத்துலேயே எரிஞ்சு போயிடுது, லாங்காக வரலை அப்படின்றது காரணத்தினால இதை வந்து நிறுத்திட்டு வேறு எதுனா ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பயிரேத்திரம் பவுடர் கூடியே ஸ்டார்ச் பவுடர், ட்ரைடு மேண்டரின் ஆரஞ்ச் ஸ்கின் பவுடர் அந்த மாதிரி இன்னும் சில காம்பவுண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி தயாரிக்கிறாரு. அதெல்லாம் கூட சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்ற போது 1985 இவரோட ஒய்ஃப் யுகி அப்படின்றவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க.
நம்ம வந்து இந்த இன்சென்ட் ஸ்டிக்ஸை வந்து இன்னும் திக்கராக செய்யலாம், அப்போ தான் லாங்காக வரும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஷேப்பை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டிக் ஸ்டிக்ஸாக இருக்கிற அந்த ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பார் அணி இருக்கிறது இல்லைங்க, இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஸ்பைரல் ஷேப்பில் பண்ணலாம். அப்போ வந்து நம்மளுக்கு லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் யுகி கொடுக்குற அட்வைஸை அவர் கேட்குறாரு. அதுக்கும் அந்த அட்வைஸ் கேட்டது மட்டும் இல்லாமல் அதை வந்து ட்ரையல் பண்ணி பார்க்குறாரு. நிறைய தடவை தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறாங்க. கடைசியாக 1902 வரைக்கும் அவங்க தோல்விகள் கண்டித்ததுக்கு பிறகு 1902 அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது. ஃபைனலாக அவங்க ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிற ஒரு இன்சென்ட் ஸ்டிக்ஸ்லேருந்து பேர்னிங் எஃபெக்ட் நல்லாவே கிடைக்கிறத வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா, சின்ன சின்ன இன்சென்ட் ஸ்டிக்ஸாக செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு ஒட்டை வச்சு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வருஷங்கள் கழித்து 1957 பஞ்சிங் மிஷின் மூலமாக பஞ்ச் பண்ணி ஸ்பைரல் ஷேப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்க தயாரித்த இந்த மஸ்கிட்டோ காயிலுக்கு பார்த்திங்கன்னா மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. 2nd World War முடிவுக்கு அப்புறம் இவங்களுடைய கம்பெனியான டாய்னிஹோன் ஜோச்சிகு கோ லிமிடெட் அப்படின்ற இவரோட கம்பெனி சைனா, தாய்லாந்து போன்ற பல நாடுகளில் தங்களுடைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அங்கே அவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி சப்ளை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் மஸ்கிட்டோ காயில் வந்து மொதல் தோன்றுச்சுன்னு நம்ம உலகத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மெயினாக கமெண்ட் பண்ணிவிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களை சப்போர்ட் பண்ணுறது அர்த்தம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் ஜிஎல்.